ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். நச்சுன்னு ஒரு நெத்திலி தொக்கு, காரம், புளிப்பு இதெல்லாமே கொஞ்சம் தூக்கலாக ரொம்ப டேஸ்டியான ஒரு நெத்திலி தொக்கு. வாங்க செஞ்சு பார்க்கலாம். கடாயில் வந்து அரை குளிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன். நான் சேர்த்துருக்கிறது வந்து தேங்காய் எண்ணெய், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை சேர்க்கலாம். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இதில் நீங்கள் வெந்தயம் கூட சேர்க்கலாம், பட் நான் வந்து நெத்திலி தொக்குக்கு வெந்தயம் சேர்க்குறதில்ல. மூணு பச்சை மிளகாயை நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 10 பூண்டையும் நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். பூண்டை வந்து நீங்கள் தட்டி கூட சேர்க்கலாம். இந்த பூண்டு, பச்சை மிளகாய் இது ரெண்டும் பொன்னிறமாகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவோ கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம மிளகாய் தூள் சேர்ப்போம். இப்போ ஓரளவு பொன்னிறமாயிருக்கு, இன்னும் பொன்னிறமாகணும். இந்த ஸ்டேஜில் 20 சின்ன வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்க்குறேன். நீங்கள் எடுத்துருக்கிற மீனோட அளவை பொறுத்து சின்ன வெங்காயங்களை சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்ல பொன்னிறமாகணும், மசிஞ்சு வரணும். இது நல்லா மசிஞ்சு வரும் பொழுது தான் டேஸ்ட் ப்ளஸ் ஒரு திக்னஸ் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். மீன் அப்படின்னு சொல்லும்போது சின்ன வெங்காயம் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வதக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சே வதக்கி விட்டுக்கலாம், டக்குன்னு வதங்கும். இப்போ பொன்னிறம் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். இந்த நடுவில் கொஞ்சம் பகுதியை ஒதுக்கி விட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இந்த எண்ணெயிலேயே நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது ரெசிபி வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஷ் மட்டும் இல்லை, எந்த டிஷ்ஷுக்கும் நம்ம எண்ணெயிலேயே நம்ம இந்த மிளகாய்த்தூளெல்லாம் சேர்க்கும்போது அது வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறமா மல்லித்தூளெல்லாம் சேர்ப்போம், அது வந்து அப்புறமா சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போவே பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. அடுத்ததாக இதில் தக்காளி சேர்த்துடலாம். பெரிய சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம புளி பேஸ்ட்டு சேர்ப்போம். புளி பேஸ்ட் வேண்டான்னு நினைக்கிறவங்க கூட ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். பட் மீன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் புளி சேர்த்தாதான் நச்சுன்னு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தக்காளி வந்து நல்லா வதங்கி சுருண்டு பேஸ்ட் மாதிரி வரணும். இப்போ இதில் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. நம்ம மூடி போட்டு வேக விடும்போது தக்காளி வந்து நல்லா வதங்கி சுருண்டு வந்துடும். நான் இன்றைக்கி செய்கிற இந்த ரெசிபியில் வந்து புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே கொஞ்சம் நச்சுன்னு தெரிகிற மாதிரி சேர்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது வந்து ரைஸுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, மரவள்ளிக்கிழங்கு இருக்கு இல்லையா, வேக வச்ச அல்லது மசிச்சு எடுத்த மரவள்ளிக்கிழங்கோட இந்த நெத்திலி மீன் தொக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. நைஸ் காம்போ. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சாச்சு. ஓரளவு கம்மியாக மசிஞ்சிருந்தாலும் நீங்கள் கிளறி விடுறதுலேயே அது நல்லா மசிஞ்சிரும். அடுத்ததாக மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்க்குறேன். தேவைக்கேற்ற மாதிரி மஞ்சள் இதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட வேண்டியது தான். மல்லித்தூள், மிளகாய்த்தூள் ரெண்டுமே ஈக்குவலாக தான் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம நிறைய தண்ணி சேர்த்து குழம்பு மாதிரி பண்ண மாட்டோம், கெட்டியாக பண்ணுவோம். ஸோ மல்லித்தூள் நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா மல்லித்தூளோட வாசனை வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே ஈக்குவலாக சேர்த்துருக்கேன். இப்போ தேவைக்கேற்ற மாதிரி புளி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் கெட்டியாக கரைச்ச புளி பேஸ்ட்டு சேர்க்குறேன். மீன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் புளிப்பு சேர்த்து புளி சாறு சேர்த்தா தான் கொஞ்சம் நச்சுன்னு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ 3/4 கப் அளவு இல்லைன்னா 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். அதிகமாக தண்ணி வேண்டாம், நம்ம தொக்கு தான் செய்ய போகிறோம். ஸோ கொஞ்சம் கெட்டியாக எடுக்கணும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி மீன்களை வந்து வரிசையாக சேர்த்துடலாம். வதக்கி விட்ட சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, அதுக்கப்புறமா நாம் சேர்த்த மசால் தூள் இது எல்லாமே பச்சை வாசனை போகணும். அதனால் கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம நெத்திலி மீன் துண்டுகளை சேர்க்கலாம். இது வந்து கோ நெத்திலி, அதாவது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு சால மீன் சைஸில் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே வரிசையாக சேர்த்து விட்டுடலாம். நீங்கள் சால மீன்லேயும் இந்த சேம் மெத்தடில் பண்ணலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், மரவள்ளிக்கிழங்கோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ மீன் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க, பக்குவமாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலில் வந்து மீன் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம கரண்டி போட்டு கிளற முடியாது, முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீன் வேக ஆரம்பித்ததுக்கப்புறமா அதிலிருந்தும் தண்ணி ஊறி வரும். ஸோ தண்ணி வந்து அளவாக சேர்த்தா போதும். இப்போ மூடி போட்டு வேக விட்டுடலாம்.
மூடி போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. ஏன்னா தண்ணி குறவாக விட்டுருக்கிறதால ஈஸியாக அடி பிடிக்கும். ஸோ இப்போ வந்து கொதிச்சாச்சு. இந்த டைமில் நம்ம கரண்டி போட முடியாது, அதனால் ஒரு துணி வச்சு ரெண்டு சைடும் இப்படி லைட்டாக பிடிச்சி குலுக்கி விட்டுக்கோங்க. குலுக்கி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சிடலாம். மீதம் இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் வற்றி வரணும். இந்த ஸ்டேஜில் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் நம்ம தொக்கு பண்ணுறோம், ஸோ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஃபைனல் டச்சாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். புளிப்பு காரம் எல்லாம் தூக்கலை. எண்ணெய் தெளிய தெளிய சூப்பரான ஒரு நெத்திலி தொக்கு. நச்சுன்னு ஒரு மீன் குழம்போடு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.